வணக்கம் தமிழா ஸ்டேட் பேங்கில் மாவேறு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்தியா மூலம் அறிவிக்கப்பட்ட இந்த வேலை தமிழ்நாடு சர்க்கிள்லேயும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க மொத்தம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கால இடங்கள் இருக்குது என்ன போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் இதுக்கு என்னி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா ப்ளஸ் அலவுன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு தேர்வு கிடையாது இன்டர்வியூ மூலமாக ஆள் எடுக்கிறக்காங்க இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இது ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதுக்கான கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் இதோட டீட்டெயில் நோய் இப்போ இந்த வீட்டில் பார்க்க இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்சன்னும் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு ஆள் எடுக்கிறக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளை ஃபீஸ் பே டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அது இன்னைக்கிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் நீங்கள் அப்ளை பண்ணோ அந்த சர்க்கிளில் நீங்கள் வேலை பார்க்க முடியும் இதுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்க்கிள் வைஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் அகமதாபாத் அகமதாபாத் சர்க்கிளில் டோட்டல் வேகன்சி எழுநூற்றி ஐம்பது பெங்களூரில் எழுநூற்றி ஐம்பது போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூறு சென்னையில் ஐநூற்றி ஐம்பது ஹைதராபாத்தில் ஐநூற்றி ஐம்பது ஜெய்ப்பூரில் முந்நூறு மகாராஷ்டிரா சர்க்கிளில் ஐநூற்றி ஐம்பது ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேகன்சிகிட்ட வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதாவது ஒரு ஸ்டேட் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஸ்டேட்டை உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஓகேங்களா ஏதாவது டிகிரி முடித்த என்ன பண்ணப்புலாம் அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதை பொறுத்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதாவது ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் ஓகேங்களா இதுக்கான வயது தளரும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எஸ்சி எஸ்சிஎஸ்டியாக தான் அஞ்சு வருஷம் அப்போ முப்பது வயசு கொடுக்குற இடத்துல முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி அப்ளை பண்ணலாம் இதே ஓபிசி நான் கிரிமிலியர்னால் முப்பத்தி மூணு வயது வரையும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரலாக உள்ளவங்க தான் முப்பது வயது வரைக்கும் ஸோ ஓபிசியில் முப்பத்தி மூணு எஸ்சி எஸ்டியில் முப்பத்தி அஞ்சு ஸோ இதே மாதிரி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டின்னா பதினஞ்சு பதினஞ்சு வயசு ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓபிசின்னா நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்சினா நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதை பொறுத்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்கில் இருக்கணும் இல்லைன்னா எனி ரீஜினல் ரூரல் பேங்கில் இருந்தால் கூட போதும் அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் படித்ததுக்கான ஆதாரமாக பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் படித்த மார்க் ஷீட்டில் லோக்கல் லாங்குவேஜ் படித்ததுக்கான ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் கேட்டகரி வீஸ்வங்களுக்கு கொடுத்துருக்காங்க கோட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க தி செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுவோம் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சப்போஸ் இந்த ஆள் எடுக்கிறதுல இன்டர்வியூவில் வைக்க கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுத்துனா தேர் வைக்க கூட வங்கிக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மோஸ்ட்லி எடுக்க போகிறத எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்க போகிறாங்க ஸோ கொஞ்சம் வங்கி நினச்சா தேர்வு கூட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கான சேலரி வந்து பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுவா ப்ளஸ் உங்களுக்கு அலோன்ஸ் இருக்குது இதே மாதிரி ஒன் இயருக்கு ஒன்சூரன் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் பீரியட்ல தான் இருப்பீங்க ஓகேங்களா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது

இல்லை மெயில் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி டைப் பண்ணி போடுங்க ஆஃப் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதாம் போட்டு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ சைன் ஐடி ப்ரூஃப் பிடிஎஃப்பில் இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் பிடிஎஃப்பில் இருக்கணும் அடுத்தது வந்து ப்ரீ ரெஸ்யூம் அதுவும் பிடிஎஃப்பில் இருக்கணும் ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீடைலிங் எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அசைன்மெண்ட்ஸ் ஹேண்டல் ஸோ இதெல்லாம் பிடிஎஃபில் உங்களுக்கு இருக்கணும் அப்புறம் ரெசியூமில் வந்துடணும் அப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்போ உங்களோடய ஃபார்ம் சிக்ஸ்டீன் சேலரி ஸ்லிப் அது இப்போ டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோட்டோ சைனெலாம் ரீசெண்டாக எடுத்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கரண்ட் ஓப்பனிங்ஸில் போய் அப்ளை பண்ணணும் நீங்கள் அப்ளோ பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்க ஏன்னா அடுத்து போகும்போது எடிட் பண்ணுற ஆப்ஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஆன்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ணால் அதை வந்து ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தேவையில்லை ஸோ ஹால் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்டில் தான் இது பண்ணுவாங்க அது நீங்கள் உங்களுடைய லாக்னிங் ஐடியை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலையும் கேட்பாங்க சோ எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் கீழே போட்டுருக்காங்க ஆதார் கார்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பேங்க் பாக்ஸ் புக் ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கூட இருக்க பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் தகுதியும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பை விண்ணப்பிச்சு விண்ணப்பிங்க இதே தகுதியில் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி